ஹலோ வணக்கம், நான் உங்க கயல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து நம்ம ஹீரோக்கு தலையில அடிபட்டதை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வெளியிலே படுத்துருவா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பிரியா வரா. இவளை பார்த்ததோ எதுவுமே பேசாம அமைதியா ஹீரோ இருக்கிற இடத்துல திரும்பி பாக்குறா. அவ என்னமோ ஏதோ நினைச்சிட்டு பயந்து போய் ரூம்குள்ள போய் பார்த்தா தலையில போத்தி இருக்கு. அவ தப்பா நினைச்சிட்டு, ஐயோ என்னை விட்டு போயிட்டீங்களா, எங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க, நான் உங்களை வர வேணும்னு தானே சொன்னேன், மேல ஏற வேணும்னு தானே சொன்னேன், ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிடறா. பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பின்னாடியில இருந்து ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்றா இவ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டு அழுகுல காட்டுறான். அவனை திரும்பி பார்த்ததே இவளுக்கு சம பயம். ஐயோம்மா பேய் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அவனை பார்த்து முறைச்சிட்டு வேகமா கட்டி பிடிச்சிட்டு, நீங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சின்னாடி தானா, ரொம்ப விலைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கா. ஏய் குண்டுச்சி, எனக்கு எதுவுமே இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கத நம்ம பிரியாவும் அசிஸ்டன்ட்டும் பார்த்துட்டு, வாவ் எவ்வளவு அழகான கியூட் பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பொறாமப்பட்டு இருக்காங்க. இதே நேரம் இவங்க ரெண்டு பேரும் இப்படி கட்டி அடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணாடியில முகத்தெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ என்ன அநியாயத்துக்கு குண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் மிஷின் வச்சுட்டு அவ வெயிட் எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டே இருப்பா. இப்ப ஹவுஸ் ஓனர் வராங்க, அவங்க கிட்ட வீட்டு வாடகையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. சோ இங்க இவ கஷ்டப்படுறது நம்ம ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில சாப்பிட வந்திருப்பாங்க. அப்ப எவ்வளவோ சொல்லி பார்ப்பான், என் கூட வந்துரு, நீ ஏன் தனியா கஷ்டப்படுற அப்படின்னு கேட்பான். உடனே ஹீரோயினும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு என்ன கஷ்டம், நான் கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு பாடுறா பாடுறா கண்டுக்காதவங்க எல்லாமே வந்து கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டேஜ்ல மட்டும் நின்னு பாடாம அங்க இருக்க எல்லா மக்களோட சேர்ந்து அவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு பாடிட்டு இருக்கா. அப்புறம் ஃபியா அங்க ஒரு பேர், அங்க ஒரு லவ்வர்ஸ் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க போல. அப்படி அவங்க ரெண்டு பேருக்கு ஆறுதலா பாட்டு பாடிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடுறா. இப்படி அங்க இருக்க மக்களுக்கு எல்லாருமே செம்மையா இவளோட பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வைத்தறிச்சலான ரம்யா, உனக்கு என்னதான் பிரச்சனை, திரும்ப வந்துட்டியா, என்ன ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்க, பழைய மாதிரி ஒல்லியாயிடவும் பழைய இடத்த பிடிக்கலான்னு பாக்குறியா, என்ன எப்பவுமே உன்னால பீட் பண்ண முடியாது அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இப்ப இப்படியே பேசிட்டு இருக்கப்போ பழைய விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. உன்னை இப்படி கீழே ஆக்குனது நான் தானே, திரும்பி உன்னை ஆக்க முடியாதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்றா. இப்ப சடனா என்ன பண்ணுது, அதுவா கீழே விழுந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் தள்ளி விட்ட மாதிரி, தள்ளி விட்டியா, உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்குது. இப்ப பின்னாடி அந்த இடத்துல அசோக் வரான். அசோக் பார்த்ததும், ஐயோ அசோக் இங்க பாத்தியா, என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துறா, இப்படிதான் இவ எப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதை பாத்துட்டு அசோக் அவளுக்கு சம பல்ப் கொடுக்கறான். நீ இவ்வளவு நேரம் பேசுனத நான் பாத்துட்டு தான் இருந்தேன், நீ தான் இவ்வளவு விஷயத்துக்கு காரணமா, பாவம் ஹன்சிகா, அவள் இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறான். வேகமா ஹன்சிகாவை இழுத்துட்டு போறான். இதை பார்த்துட்டு ரம்யாக்கு தாங்க முடியல, அழுக வருது, சாவு, இந்த மாதிரி பொண்ணுங்க நிஜமாலுமே இருக்காங்க கேர்ள்ஸ், பார்த்து இருந்துக்கோங்க அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவ தூரத்துல இருந்து இப்படி மக்களை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். வேகமா ஹீரோயின் கூப்பிட்டுட்டு, வா ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு யாருக்குமே தெரியாம நல்ல ஊர் ஃபுல்லா சுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா அந்த இடத்துக்கு வீட்டுக்காரமும் இருக்காங்க. காலையில வீட்டு வாடகை கொடுத்துட்டு போயிருப்பா ஹீரோயின், அதை திரும்ப அதனாலதான்
ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட நல்ல பையமா நடிச்சிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அப்புறம் என்ன பண்றது, ஸ்டே பண்றதுக்கு இடம் இல்ல, வேற வழி இல்ல. சோ நம்ம ஹீரோ வீட்டுலதான் வந்து ஸ்டே பண்ணிக்கிறா. ரெண்டு பேருக்கும் தனியா இருந்தா எப்படி ஜாலியதுன்னு இருப்பாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் ஒன்னா சமைக்கிறது என்ன, ஒன்னா விளையாடுறது என்னன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்ப ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கா, ஹீரோ பின்னாடி வந்து கட்டுப்பிடிக்கிறான். இந்த விஷயம் நிறைய கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப நம்மளோட பேர் வந்து ஹக் பண்றது, இதெல்லாம் ஒரு கியூட்டான மெமரிஸ் இல்ல. சோ அதே மாதிரி நம்ம ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கப்ப வந்து ஹக் பண்ணிட்டு எப்பவுமே இந்த வீட்டு போயிடாத சரியா அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினும் நான் எங்க போக போறேன், இனிமே உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம ஹீரோ கொடி அழகா பக்கத்துல மெதுவா வந்து இவளை கிஸ் பண்ண பாப்பான். இவ டக்குன்னு நகர்ந்துப்பா. இப்ப என்ன பண்றான், சாஸ் எடுத்து அவ வாயில வைக்க வர மாதிரியே வந்து கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் என்ன, இந்த சீனே ரொமான்டிக்கா போகுது. இங்க பாருங்க, உங்க முகத்திலேயே இவ்வளவு அழகான காதல் தெரியுதுல அப்படி இந்த சீன் கியூட்டா போயிட்டு இருக்கு. காலையில விடியுது, நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்டும் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு வெளியில எங்கேயோ போயிருப்பாங்க, யாரையும் மீட் பண்ண போயிருப்பாங்க. யார் அப்படின்னா, இந்த பக்கத்துல இருக்காங்களே இந்த லேடி. இந்த லேடி யாருன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு இஷ்யூல மாட்டிருப்பாங்க, ஒரு டைரக்டர் கூட அப்படி இப்படி இருந்த மாதிரி. சோ அந்த டைரக்டரோட வைஃப் தான் இவங்க. அன்னைக்கு ஒரு நாள் நிஜமாவே டைரக்டர் கூட அவங்க வைஃப், அதாவது இந்த பொண்ணு, இந்த லேடி தான் இருந்திருப்பாங்க. இவங்களும் நம்ம ஹீரோயினும் ஒரே மாதிரி டிரெஸ் போட்டிருக்கவோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கோ, போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. சோ இதை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இவங்க கிட்ட வந்து பேசிட்டு, இந்த விஷயத்த நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் மீடியா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம பிரியா இருக்கால, அவ ஹீரோயினை பேசி கூட்டிட்டு வந்திருப்பா. எதுக்காக, எனக்கு அவ என்ன ஏமாத்துறான்னு தோணுது. காலையில இருந்து கால் பண்றேன், போன் எடுக்கவே இல்ல. வேற யாரும் மீட் பண்ண போயிருக்கான், இந்த ஹோட்டல்ல தான் இருக்கிறேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், வா போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருப்பா. எல்லாம் அலசி ஆடுறாங்க. இவ பாட்டுக்கு அவளோட ஆளுக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்க எங்க இருக்குன்னு கேக்குறதுக்காக கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவன் போனவே எடுக்க மாட்டான். இப்ப வேகமா அவ ஒரு பக்கம் தேட, இவ ஒரு பக்கம் தேடன்னு இப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. இப்ப கரெக்டா ஹீரோயின் ஒரு ரூம் குள்ள வரா. அந்த ரூம்ல தான் அந்த ஆன்டியோ நம்ம ஹீரோவும் இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத பாத்துட்டு இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேகமா கோச்சிட்டு ஓடுவா. இதே நேரம் இங்க நம்ம அசிஸ்டன்ட் இருக்கால, அவன் இவளுக்காக அழகா பெட்ல டெக்கரேட் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு எழுதியிருப்பான். இத பார்த்துதான் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓ, இதுக்காக தான் என்ன இப்படி ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கியூட்டா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே சீன் இங்க கட் ஆக, இங்க நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவதான் கோச்சிட்டு ஓடுறா இல்லையா, நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடுறான். ஏய், புரிஞ்சுக்கடி குண்டச்சி, இது வந்து வேற விஷயம் டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதே நேரத்துக்கு இங்க நம்ம அசிஸ்டன்டும் பிரியாவும் வந்துடுறாங்க. இவ எப்படி கோச்சிட்டு இருக்கத பாத்துட்டு, ஐயோ மேடம், உங்களுக்காக தான் இவர் எவ்வளவு பெரிய விஷயம் அரேஞ்ச் பண்ணிருக்காரு, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அரேஞ்ச் பண்ண விஷயத்த நம்ம பிரியா இருக்கால அவளும் அவனும் கூட்டு போய் காட்டுவாங்க. இங்க பாத்தீங்களா, உங்களுக்காக இப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இதை காட்டும் அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. நான் கஷ்டப்பட்டு உனக்காக பண்ணேண்டி, உன்னால இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம கொடிக்கு பயம் வருது, ஐயோ மாட்டிக்க போறோம் அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கான். ஆனா கடைசியில அவ ரொம்ப ஆறுதல் ஆயிரா. இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணா எந்த கேளுக்கு தான் கோவம் வரும். சோ அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க. இவ லவ்யூன்னு எழுதிருக்கதை பாத்துட்டு அவளுக்கு வெக்க வெக்கமா வருது. நிஜமா எனக்காக தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுற. ஐயோ மண்டே செஞ்சுட்டு வந்து ஆமா குண்டுச்சி அப்படின்னு தடுமாறியே சொல்றான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் மலையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து ஃபர்ஸ்ட் டே லவ் பண்ணி ஃபர்ஸ்ட் டே மொத மொத ஒன்னா ரூம்ல தூங்க போறாங்க. இந்த சீன் தான் செம்மையா இருந்துச்சு. வீடியோவா பாக்குறப்ப காமெடியா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே ஒரு நர்வஸா இருக்காங்க. பாக்குறப்பே தெரிஞ்சிச்சு, ஆஹா என்னவோ நடக்க போகுது அப்படின்னு இருந்துச்சு. அவன் ஒரு மாதிரி தடவிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கான், இவ்வளவு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கா. ரெண்டு பேரும் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. தூங்கலாம் தூங்கலாம், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். இப்ப நம்ம ஹீரோ கொடி என்ன பண்றான், மெதுவா அப்படி நகர்ந்து நகர்ந்து வரான். இவனும் ஏன் நகர்ந்து நகர்ந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட நகர்ந்து நகர்ந்து போவேன். ரொம்பவே கண்ட்ரோல் பண்றான். இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மேல குதிச்சுட்டு கேஸ் பண்றதுக்காக போவான். ஒரே அடியே பாஞ்சிருவான். பாவம் குழந்தை பயந்துரும், என்ன பண்றீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு திரும்ப படுக்க ஆரம்பிச்சிருவான். இல்ல இல்ல படுக்கலாம் படுக்கலாம், தெரியாம தூக்க கலக்கத்துல மேல விழுந்துருப்பேன், சாரிப்பா சாரிப்பான்னு சொல்லிட்டு திரும்ப படுக்க ஆரம்பிக்கிறான். படுக்கிறான் படுக்கிறான், அவனுக்கு அப்படியே புரண்டுகிட்டே இருக்கான். ரெண்டு பேரும் அது எப்படி சொல்றது, அது ஒரு ரொமான்டிக்கான ஃபீல் பா. அதுல நம்ம ஹீரோ மாட்டிட்டான். அப்புறம் கண்ட்ரோல் பண்ணி பாக்குற முடியலை, தாவிட்டான். அப்புறம் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இப்படி இருக்காங்க. அப்படியே மேல காலை போடுறான், என்னென்னமோ பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா ஏன்னப்புல மண்ணை தூக்கி போட்ட மாதிரி ஒரு கால் வந்துருச்சு. எனக்கு இருந்த அதே கோவம் தான் நம்ம ஹீரோக்கு இருக்கும். சீன் கட் ஆயிடுச்சு. கிஸ்ஸுக்கு மேல ஒண்ணுமே நடக்கல, நானும் ஃபீல் பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்புறம் என்ன விஷயம்னு பார்த்தா, நம்ம பிரியாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அழுதுட்டே அவ கால் பண்ணிருக்கா. சோ எல்லாருமே வேகமா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்க போறாங்க. நம்ம பிரியா
சிஇஓ பக்கத்துல நிக்காம அசிஸ்டன்ட் பக்கத்துல நிக்கவும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவனை தான் லவ் பண்ணுன்னு சொல்லவும் பிரியாவோட அம்மாக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நான் சிஇஓ தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், இவனெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இவன் என் மருமகன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் மேல ரொம்பவே கோவப்படுறாங்க. இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. என்னமா பேசுறீங்க, இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவருக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட்டுக்காக நிறைய சப்போர்ட் பண்றா. ஆனா அவங்க அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க, வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அசிஸ்டன்ட் கிட்ட சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாரி கேட்டுட்டு இருக்கான். அவனும் சரி ஃபீல் பண்ணாத எல்லாம் மாறிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லார் முகத்திலயும் சோகம் தான் வாடுது. இப்ப பிரியா அம்மா கூடயும் சண்டை, இப்ப நான் எங்க ஸ்டே பண்றது, நான் உன் கூட ஸ்டே பண்ணிக்க வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கேக்குறா. வருது பாருங்க கோபம், அவன் மூஞ்சிய பாருங்க, அடி போவி இன்னைக்கு தான் எல்லாம் ஆரம்பிச்சேன், அதுக்குள்ளே கெடுத்துட்டியா, அதெல்லாம் முடியாது, நீ இங்க வந்து ஸ்டே பண்ண கூடாது அப்படின்னு கத்த வருவான். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, தொண்டை புடிச்சு கிள்ளிட்டு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றான். அவனும் பாவம் வேற வழியெல்லாம் ஓகே ஓகே வாமா வாமா பிரியா அப்படின்னு சொல்லிடுவான். இங்க பாருங்க அந்த ரெண்டு பிள்ளைங்க மட்டும் ஜாலியா இருக்குங்க, ஆனா இந்த பையனும் அந்த பையனும் சோகமா இருக்கான். அசிஸ்டன்ட்க்கு என்னன்னா இவன் ஏன் கூட ஸ்டே பண்ணலையேன்னு சோகம், இவனுக்கு என்னன்னா ஐயோ இருந்து இருந்து பார்த்து நேத்து தானே ஒரு விதைய போட்டேன், ஆனா அது கூட சரிப்பட்டு வரலையே, செடி முளைக்காங்களே கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ரெண்டு கப்பலும் கவுந்து கிடக்குற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அடுத்த எபிசோட் இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.